எனக்கரும் யாணவர்களே, செப்டம்பர் மாதம் 15 மரியாவின் துயரங்கள் என்று சொல்லப்பட்ட அங்கே எக்ஸல்டேஷன் ஆஃப் கிராஸ் 14 செப்டம்பர் மாதம் நினைவு கூட்ட 15 கன்னிமருடைய துயர நாளாக நினைவு கூறப்படுகிறது. இதற்காக எடுக்கப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 5:7-9, யோவான் செய்தி 19:25-27 வசனங்கள். அவர் சிலுவையின் கீழ் இருக்கிறார். அதில் மிகச்சிறப்பாய் இதோ 7 வசனம், இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற உள்ளவர் நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்று கடந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். என கருமையானவர்களே, இது ஆண்டவருடைய நிலைமையை காட்டுகிறது. அவர் இம்மையில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து மீட்க வல்லவரிடத்திலே கண்ணீர் சிந்தி பலத்த குரல் எழுப்பி தன்னுடைய ஜபத்தை ஏறெடுத்தார். இவர் இந்த நிலையில்தான் உண்மையிலே அவர் பயபக்தி உண்டு தேவன் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாக இருந்தாலும் கூட பாடல்கள் வழியாகத்தான் நேரடியாக கீழ்ப்படிதலை துய்த்துணர்ந்தார். இவ்வாறு நிறைவாகி தமக்கு கீழ்ப்படி ஒரு அனைவருக்கு முடிவில்லா மீட்பின் காரணமானார். 5:9 சொல்கிறேன். ஆகவே கன்னிமரியாளுடைய பாடல்கள் அவரை இன்னும் அதிகமாக நிறைவுக்குள் கொண்டு சென்றது. அவருக்கு வார்த்தை அறிவிக்கப்பட்டது போல் லூக்கா 1:26 பார்க்கிறோம். அதே வேளையிலே சிமியோன் அவரை குறித்து உன்னுடைய உள்ளத்தில் ஒரு வாள் உளரும், அதனால் பலருடைய எண்ணங்கள் வெளிப்படும் என்றெல்லாம் அவரை அறிவிக்கப்பட்டது. மேலும் பல பாடல்கள் தன்னுடைய மகனுடைய பாடல்கள் எல்லாம் பங்கேற்றாலும் சிலுவையின் கீழே நாம் பார்க்கும் இதோ உன் மகன் இதோ உன் தாய். இந்த நிலைகளெல்லாம் உண்மையிலே அந்த பாடல்கள் அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் கடவுளுக்குள் நிறைவுள்ளவர் இயேசுவே இறைமகனாயிருந்தும் அதிலே நிறைவு பெற்று தமக்கு கீழ்ப்படிய அனைவருக்கும் அவர் மீட்பின் காரணமானது போல அந்த பாடல்கள் வழியாக கன்னிமரியாள் அந்த நிறைவுக்குள் வழிநடத்தப்பட்டு அந்த நிறைவை நோக்கி பயணத்தில் ஈடுபட்டார். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய துன்பங்களை துன்பமாக பாராமல் தன்னலம் துறந்து நம் சிலுவையை சுமந்து நாள்தோறும் அவர் பின்னே நாம் செல்ல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் நல்ல தகப்பனே, என்றும் ஆறாதவரே, உங்களுடைய மேலான கிருபையும் உமது ஆசிரையும் உமது அருளை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உமது இறக்கத்துக்குள் எங்களை வைத்து நீர் மறைத்துக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.